ஹாய், ஹலோ, வெல்கம் டு புதுக்கலம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 5 இல்வாழ்க்கையிலிருந்து குறள் எண் 44 பார்த்தரலாங்க. குறள் என்ன அப்படின்னா, பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியேஞ்சல் எஞ்ஞான்றும் இல். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாங்களா? பழியஞ்சி அப்படின்னா பழிக்கு அஞ்சி, அதாவது நம் பொருட்களை வந்து சேர்க்கும் பொழுது பழிக்கு அஞ்சி பொருட்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியும் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நல்ல வழியில வந்து நம் பொருட்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்துன் அப்படிங்கிறது வந்து பகுத்து உண்ணுதல், அவ்வாறு சேர்க்கக்கூடிய பொருட்களை வந்து பகுத்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடைத்தாயின் வாழ்க்கை அப்படின்னா இவ்வாறு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டால். அடுத்ததான் வந்து வழி ஏஞ்சல் அப்படிங்கறதுல உள்ள வழி அப்படிங்கிறது நெறியையும், ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து குறைதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஞ்ஞான்றும் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம் பொருட்களை வந்து சேர்க்கும் பொழுது பழிக்கு அஞ்சி பொருட்களை சேர்க்க வேண்டும், அவ்வாறு சேர்த்த பொருளை வந்து எல்லாருக்கும் பகுத்து கொடுக்கின்ற வாழ்வை வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கு வந்து எப்பொழுதும் குறைவதே இல்லை அப்படின்னு சொல்லிதான் திருவள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தரலாம். பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியேஞ்சல் எஞ்ஞான்றும் இல். நாளைக்கு நம்ம இன்னொரு குறள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.